தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கங்கள். தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு ஓய்வு எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எப்படி ஸ்கிப்பிங் ரோப் பண்ணுறது. இப்போ நீங்கள் அன்றாடம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த கயிறு வச்சு அடிப்பாங்க. இப்போ இந்த ஸ்கிப்பிங் ரோப்பால் என்ன நன்மை நீங்கள் கேட்கலாம். ஒரு சாதாரண ஜாகிங்கை விட ஸ்கிப்பிங் ரோப் ஆல்மோஸ்ட் 2 மடங்கு ஒரு கேலரி அவருக்கு பேர்ன் பண்ணுறது. இந்த ஆராய்ச்சி சொல்கிறது ஆல்மோஸ்ட் 1300 கேலரிஸ் இந்த ஸ்கிப்பிங் ரோப் பேர்ன் பண்ணுது. அதோட முக்கியமான நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அதிகம் பயணிக்கிறவர், இல்லாட்டி நீங்கள் ஜிம்முக்கு போகிறது அந்த சூழல் பிடிக்காத ஒரு நபர், இல்லாட்டி நேரமே இல்லாத ஒரு பிஸியான நபர் என்று நீங்கள் கருதினால், இந்த ஸ்கிப்பிங் ரோப் ஒரு சிறந்த உடற்பயிற்சி என்று நான் சொல்லுவேன். உங்களுக்கு சிறந்த கார்டியோ எக்ஸசைஸ் இது, உங்களுடைய மூச்சு பயிற்சி, உங்களுடைய மூட்டுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இது இருக்கும் நபர்கள். ஸோ நாங்கள் அதிகமாக பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். நாங்கள் ஸ்கிப்பிங் ரோப் குதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஸ்கிப்பிங் ரோப் எது எங்களுக்கு பொருத்தமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது அதன் நீளத்தை பார்ப்பது. ஒவ்வொரு ஆட்களின் உயரத்துக்கு ஏற்றாற்போல் ஸ்கிப்பிங் ரோப் நீளமும் மாறுபடும். உங்களுக்கு எது பொருத்தமான ஸ்கிப்பிங் ரோப் என்று நீங்கள் கடைமுறை பார்க்கணும் என்று சொன்னால், சிம்பிளாக ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பை எடுத்துக்கொண்டு அதை உங்களோட காலில் வைத்துவிட்டு அந்த ஸ்கிப்பிங் ரோப்பின் 2 புடிகளையும் உங்களுடைய மார்புக்கு நேராக கொண்டு வாங்க. அந்த பிடி வந்துட்டு உங்களுடைய நிப்பிள், அதாவது உங்களுடைய மார்பக ஏரியாவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால்தான் உங்களுக்கு பொருத்தமான ஸ்கிப்பிங் ரோப். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆனால் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் என்று சொன்னால் நீளமான ரோப்னு சொன்னால் நீங்கள் சுற்றி கொண்டு பயன்படுத்தலாம். கட்டையான ரோப்னு சொன்னால் நீங்கள் வேறு வழியில் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படித்தான் நீங்கள் உங்களுடைய ஸ்கிப்பிங் ரோப்பின் நீளத்தை பார்ப்பது. அதோட முக்கியமான விஷயம், ஸ்கிப்பிங் ரோப் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வழி இருக்குது. அப்போ உங்களுடைய மார்பகத்துக்கு நேராக, இல்லாட்டி உங்களுடைய இடுப்பு, இல்லாட்டி உங்களுடைய அந்த வயிற்று பகுதிக்கு நேராக தான் உங்களுடைய பிடி இருக்க வேண்டும். நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்களுடைய கைகளில் கையை எப்படியும் எப்பயும் கொஞ்சம் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஈஸியாக இருங்க, ரொம்ப இறுக பிடிக்காதீங்க. நீங்கள் ஸ்டிஃபாக, அதாவது உங்களுடைய கைகள் மசில் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சோம்னு சொன்னால் அந்த மூமெண்ட் வராது. ஸோ எப்பயுமே கொஞ்சம் லூஸாக பிடிக்க பாருங்கள். உங்களுக்கு லூஸ் யூர் செல்ஃப், உங்களுடைய மசிலை ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதலாவது விஷயம், நாங்கள் ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் அந்த ஜம்ப் பண்ணும்பொழுது உங்களுடைய முழங்காலை நீங்கள் லாக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் லாக் பண்ணினால் என்ன ஆகும்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு மூட்டு பிரச்சனைகள், இல்லாட்டி முழங்கால் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்னும் மிச்சமாக காயப்படுத்திவிடும். அத்துடன் நீங்கள் ஜம்ப் பண்ணும்பொழுது அந்த ஒரு உங்களுடைய அந்த கால் ஒரு குஷன் மாதிரி உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எப்போனே பார்த்துருக்கீங்க, அது மாதிரி உங்களோட கால் குஷன் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் பெயின் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே உங்களுடைய காலின் முன் பாகத்தினால் மட்டும்தான் நீங்கள் குதிக்க வேண்டும். காலை நீங்கள் ஃப்ளாட்டாக, இப்படி காலை நீங்கள் ஃப்ளாட்டாக பண்ணலாம், அது முடியாதண்டி இல்லை. ஆனால் நீங்கள் காலம் போக போக நீங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு இன்ஜரிக்கு லீட் பண்ணிவிடும் என்று ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஸோ முடியாதுன்னு இல்லை, ஆனால் நீங்கள் முன் கால் பகுதியில் குதிக்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட், ஸ்கிப்பிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸ்கிப்பிங் ரோப்பில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது உங்களுடைய நாடியை, அதாவது ரிஸ்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரிஸ்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்றது இந்த கையை யூஸ் பண்ணுறது யாராவது சொல்லிங்கன்னா அதை இப்போயே தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் இதுதான் சரியான முறை. நீங்கள் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணுறது தான் சரியான முறை ஸ்கிப் ரோப் பண்ணும்போது. அதனால் நீங்கள் எல்லா விதமான மசில் குரூப்பையும் டார்கெட் பண்ணலாம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெயிட்டட் ரோப்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கைகள் மற்றும் மேல் உடம்புகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஸ்பீட் ரோப் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வெறும் கார்டியோ எக்ஸசைஸாக மட்டும்தான் போகும். திரும்பவும் சொல்கிறேன், ரிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். பழக்கத்துக்கு உங்களுக்கு ரிஸ்ட்டில் பெயின் இருக்குது, இல்லாட்டி ரிஸ்ட்டெல்லாம் சுத்த முடியாதுன்னு சொன்னால் ரிஸ்ட் பேண்ட், இல்லாட்டி துணியாத போட சுற்றி இது கட்டிக்கொள்ளுங்கள். ரத்த போரில் இது கட்டிக்கொள்ளுங்கள், ரொம்ப கட்டாமல். நீ எந்த கடையிலையும் வாங்கலாம் நம்புகிறேன். ஸோ ஜிம் ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா ரிஸ்ட் பேண்ட் இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி துணியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது நான் குறிப்பாக ஒரு பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக். என்னென்னு சொன்னால், இப்போ நான் யூஸ் பண்ணுற ரோப் வந்துட்டு கொஞ்சம் ஆரமானது, வெயிட்டட் ரோப்னு சொல்லுவாங்க. இந்த ரோப்பை நாங்கள் ஒரு மூமெண்ட்டத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால், நாங்கள் மூவ் பண்ணால் தான் அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு வரும். ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்றதை பொறுத்து அந்த ஸ்கிப்பிங் ரோப் மூமெண்ட்டை நான் போடுவேன். நீங்களும் அதை பழகிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இப்படி தொடங்கினால்தான் நீங்கள் பிற்காலத்தில் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் வித்தியாசமான முறைகளில் பண்ணலாம். அப்போ இந்த ஒரு மூமெண்ட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டு
என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கிப் ஒரு ஜம்ப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப், திரும்ப இன்னொரு ஜம்ப் பண்ணுங்க, லேண்ட், ஜம்ப், லேண்ட், ஜம்ப், லேண்ட். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்தால் பிறகு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு ஸ்கிப் லேண்ட், ரெண்டு ஸ்கிப் லேண்ட், ரெண்டு ஸ்கிப் லேண்ட், அது மாதிரி மூணு ஸ்கிப் லேண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு ஜம்ப் பண்ண பழகுங்க. எப்படியும் நான் 2 வருடமாக இந்த ஸ்கிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆரம்ப காலத்தில் மிக மிக கஷ்டமாக இருந்துச்சு, நான் ஏன் பண்ணுறேன்டே நான் வெறுத்தேன் ஒரு காலங்களில். ஆனால் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், எனக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறந்த உடற்பயிற்சி என்று எனக்கு தெரியும். எனக்கு அது கொடுத்துருக்கு அந்த பயன்களை. ஆகையினால் குறிப்பாக இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் வருமென்று நான் நம்புகிறேன். இந்த உலக அளவில் வந்துட்டு ஸ்கிப்பிங் ரோப் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இட்ஸ் பீன் ப்ரூவன் இது ஒரு சிறந்த பயிற்சி என்று. அதனால் நாங்களும் இதை நாங்கள் கடைப்பிடிப்போம். அவ்வளோ கஷ்டம் இல்லை, எல்லாருமே லேர்ன் பண்ணக்கூடியது தான். ஸோ லேர்ன் பண்ண பாருங்கள், இது ரொம்ப ஈஸியானது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட்லி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இனிமேலும் நான் வருங்காலத்தில் இந்த ஸ்கிப்பிங் ரோப் எப்படி நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, ஸ்லோவாக பண்ணுறது, வித்தியாசமான முறைகளில் பண்ணுறதுன்றதை நாங்கள் கொஞ்சம் வீடியோவில் பார்ப்போம். அதோடு நான் ஃபேட் பர்னிங்கான டிப்ஸ், மற்ற அதற்கான செய்கை முறைகள், எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை பற்றி நான் வீடியோ போடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் இன். இப்போதைக்கு நான் விடைபெறுறேன். ஆனால் சிறந்த ஒரு உங்களுக்கு தைப்பொங்கல் விடுமுறைகளாக இருக்கும். எல்லோரும் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையும் என்று நான் என்னை பிரார்த்திக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து விடைபெறுறேன். ஆனால் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பிளீஸ் பாய்.